வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல் தமிழகத்தில் ஒன்பது பேருக்கு புதிதாக ஒரு நோய் தொற்றல் பரவி உள்ளது தமிழகத்தில் புதிய நோய் தொற்றல் பரவி உள்ளதால் மக்கள் அச்சப்பட்டுள்ளனர் இதை பற்றி தான் இப்போ நம்ம பிரீஃபா பார்க்க போகிறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் ரேஷன் அட்டை பற்றி புதிய தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் அப்போ தான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடியது கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே போய்டும் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்மளோட சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் என்ன அறிவிப்பு இருக்காங்க அப்படின்னு தான் கன்ஃபார்மாக பார்த்துலாம் தமிழகத்தில் ஒன்பது பேருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு ராதா கிருஷ்ணன் தகவல் தமிழகத்தில் ஒன்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு பூஞ்சை பாதிப்பு வந்து நம்மளுக்கு ஏற்படுறதா சொல்லுக்குங்க அதாவது ஒன்பது பேருக்கு வந்து கருப்பு பூஞ்சை நோய் வந்து பாதிக்கப்படுறதா சொல்லிக்கோங்க அந்த நோய் என்ன எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா விவரமும் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்குங்க சென்னை செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அதில் கருப்பு பூஞ்சை பாதிப்பை கண்டு மக்கள் அச்சப்பட தேவையில்லை தனியார் மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் கண்டறியப்பட்டால் அரசுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் உங்களுக்கு கொரோனாவால் பாதிக்கப்படுறது மட்டுமே இல்லாமல் கருப்பு பூஞ்சைல பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தனியார் மருத்துவமனையில் இல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் சரி உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா நம்மளோட சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக தமிழகத்தில் கொரோனாவால் இருந்து மீண்ட ஒன்பது பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் கண்டறியப்பட்டுள்ளது தமிழகத்தில் சர்க்கரை நோயாளிகள் ஏழு பேர் உட்பட ஒன்பது பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் கண்டறியப்படுறது அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே ஏழு பேருக்கு வந்து சுகர் சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகள் அவங்களுக்கு மட்டுமே இல்லாமல் இரண்டு பேருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு குணமடைந்த மக்கள்களுக்கு இப்போ நம்மளுக்கு கருப்பு பூஞ்சை நோய் தொற்று இப்போ ஏற்பட்டுதான் சொல்லுங்க அது மட்டுமே இல்லாமல் கருப்பு பூஞ்சை நோயை குணப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லுங்க இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து அதிகமான வீரியம் கொண்ட நோய் கிடையாதுங்க கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு குறைத்து ஆய்வு செய்யப்படுவதால பத்து பேர் கொண்ட குழு வந்து நியமிக்கப்பட்டதா இருக்காங்க ஊரடங்கு விதிகள் மக்கள் முறையாக பின்பற்றால் மட்டுமே கொரோனா நோய் பரவல் குறையும் சொல்லிருக்காங்க தமிழகத்தில் கருப்பு பூஞ்சியால் இதுவரை உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த கருப்பு பூஞ்சி நோய்களால் மக்கள் யாருமே அதிகமாக பாதிக்கப்படலை இன்னொரு பக்கம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இறக்கலை அப்படின்னும் இப்போ நம்மளோட சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கியமான அறிவிப்பை வேண்டுகோளாக விடுத்திருக்காங்க அதில் முக்கியமாக என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரடங்கு காலத்தில் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா மக்கள் எல்லாமே அலட்சியமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய காரணம்னு சொல்லுங்கள் அதனால மக்கள் எல்லாமே அலட்சியமாக வெளில சுத்துறதுனால இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பாதிப்புலாம் ஏற்படுது அதனால மக்கள் எல்லாமே அலட்சியமாக வெளில சுற்றாமல் அத்தியாவசிய சேவருக்கு மட்டும் வெளில வந்து வாங்கிக்கோன்னு நம்மளோட சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாங்க நன்றி வணக்கம்